இந்த இனிய மாலை பொழுதில் ஒரு உபரியின் கவிதைகள் குறித்து வாசகசாலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய வாசகர்கள் படைப்பாளிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். முக்கியமாக அருணுக்கும் கார்த்திகேயனுக்கும் எனது அன்பும் வேல்கண்ணனுக்கும். குமரகுரு அன்புனுடைய கவிதைகளை நான் வந்து இதுவரைக்கும் படித்ததில்லை, பட்டு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக எனக்கு வந்து வழங்கியிருக்கீங்க, அதுக்கான முதல் நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக பௌத்த கால கல்வி நிலையங்களை வந்து சாலைகள்னு சொல்லுவாங்க, சமணர் கால கல்வி நிலையங்களை பள்ளிகள்னு சொல்லுவாங்க. சாலை அப்படின்னாலே அது வந்து ஒரு ஒழுக்கம் நடைபெறக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கும். ஒழுகுதல், பாடறிந்து ஒழுகல்னு சொல்லி தமிழ் பண்பாட்டில் சொல்லுவாங்க. அந்த வகையில் வாசகசாலை, வாசகர்களை கொண்டு ஒரு கல்வி நிலையமாக செயல்படக்கூடிய வாசகசாலையில் ஒரு படைப்பு எனது வருமா அப்படி என்று நினைத்த காலங்கள் எனக்கு உண்டு. குறைந்தபட்ச காலம்தான், ஆனால் புறவியில் என்னோடய படைப்புகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. வாசகசாலையினுடைய மின்னிதழில் கூட ஒரு கட்டுரை வந்து கேட்டிருக்காங்க, கொடுக்கணும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, 65 தொடர் நிகழ்வுகளை வந்து நடத்துறதுன்றது ஒரு பெரிய நிகழ்வு இது. ஏன்னா நாங்கள் வந்து 99களில் 99 2000 என் 90களிலே சொல்லலாம், நாங்கள் வந்து நிகழ்வுகள் நடத்தியிருக்கோம். இந்த மாதிரி அவசரமான ஒரு நகர்ப்புறத்தில் இருந்துக்கிட்டு எந்தவித ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல், யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல், இலக்கியத்தின் பால் உள்ள காதலின் பால் மட்டுமே ஒரு தொடர்ந்து ஒரு நிகழ்வு நடத்திக்கிட்டு அதுக்கு விருதுகள் அளித்துக்கிட்டு ஒரு மேக்சினை நடத்திக்கிட்டு இன்னும் அந்த பத்திரிகை ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ண முடியல, அது எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம்னு எனக்கு தெரியும். அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அருண் மற்றும் கார்த்திகேயனை வந்து அவங்களோட அந்த பேஷனை வந்து நான் வந்து மலைப்பாக தான் நான் பார்க்குறேன். இதில் எந்த ஒரு ஆதாயமும் அவங்களுக்கு இல்லை. அவங்க குமரகுரு அன்பு வந்து அவருக்கு நண்பராக என்னான்லாம் தெரியாது, தாமரை பாரதி நண்பரானலாம் அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு இலக்கியவாதிகள், இலக்கியம் பேசுகிறோம், வாழ்வை பற்றி பேசுகிறோம். ஸோ அதுதான் என்னோடய முதல் நான் நன்றியும் அவங்க பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மனித வாழ்வு என்பது என்ன, ஒரு திருப்தியாக வாழணும் அப்படின்றத நோக்கி தான் ஒவ்வொருத்தரும் ஓடிட்டுருக்கான். ஒரு மகிழ்வுக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தான் ஓடிக்கிட்டுருக்கான். ஆனால் அது நடக்குதான்னு பார்த்தா நம்மக்கிட்ட அது இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா, ரெண்டு விஷயங்களை நம்ம பகுத்துக்கலாம். ஒன்று தேவைகள், இன்னொன்று ஆசைகள். அந்த தேவைகள் பார்த்திங்கன்னா, அவனுடைய தேவையை பொறுத்து தான் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் நிகழுது. அந்த செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக நடக்குது. மனிதனுடைய நடத்தை சாரில், குணநலன்களில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய அன்பு வெறுப்பு என்ற இரு வகையான துருவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய போராட்டங்களால் வெளிப்படக்கூடிய இன்பம், களிப்பு, உவகை, மகிழ்ச்சி. அதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய துன்பம், துயரம், சோகம், அச்சம், நிராசை, துக்கம், இந்த மாதிரியான மனவெழுச்சிகளை அவன் வந்து மாறி 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 போட்டுக்கிட்டே வரான். தனக்குள்ளாகவும் தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தின் மீதும் வந்து அந்த நடத்தை சார் குணநலன்களை அவன் பிரயோகிக்கும் போதோ அல்லது அவன் மீது பிரயோகிக்கப்படும் பொழுதோ அதிலிருந்து எழக்கூடிய மனவெழுச்சிகள் உபரிகளாக வெளிப்படுகின்றன. அது தேவைக்கு போக சர்ப்ளஸாக இருக்குது சில நேரங்களில், ஒரு தேவைக்கு போக மிதமிஞ்சி இருக்குது சில நேரங்களில், தேவைக்கு போக சில நேரங்களில் கூடுதலாக இருக்கிறது. இந்த அடிஷ்னலாக இருக்கக்கூடிய, சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய அல்லது எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த உபரிகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை மனிதன் எப்படி எதிர்கொள்கிறான்னா, இன்னொரு தேவையாக உருவாக்கிக்கிறான். அந்த தேவைக்கு பேர் நான் வந்து ஆசைன்னு நான் சொல்லுவேன். அந்த ஆசை வந்து தனக்கும் துன்பத்தை தெரிவிக்கிறது, பிறருக்கும் துன்பத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு உபரியாக இருக்கிறது. அந்த உபரி என்ற ஒரு சொல்லாடலை கொண்டு மனிதனுடைய ஒட்டுமொத்த அனைத்து மனவெழுச்சிகளையும், சமூகத்தின் மீதான தார்மீக நியாயமான சட்டரீதியான கோபங்களையும் இறக்கி வைத்திருக்க கூடிய குமரகுரு அன்பு அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உபரி என்ற அந்த ஓர் உபரியின் கவிதைகள் என்று தான் நான் படிப்பேன். அதை ஒரு உபரியின் கவிதை அல்ல, அதை முன்னாடியே சொல்லிடுறேன். இது உபரியின் கவிதைகள் என்பதை விட ஒரு கலகக்காரனின் கவிதைகள் என்று சொல்லலாம். முழுக்க முழுக்க கலகம், லிபர்டைன். லிபர்டைன்ற வேர்டு வந்து யாருக்கு பொருந்தும்னா, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பொருந்தும். அதுக்கு முன்னாடி யாருக்கு பொருந்தும்னா, புத்தருக்கு பொருந்தும். அதனால தான் நான் எடுத்தவொடனே நான் பௌத்த கல்வி நிலையங்கள்லேருந்து நான் ஆரம்பித்தேன். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கவிதையே வந்து பிரியம். அந்த கவிதையை படிச்சுட்டு உடனே உள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி போகிறோம்.
எந்த அளவுக்கு நம்ம வந்து தேவைகள் தேவைக்கு அதிகமாக சர்ப்ளஸாக இருக்கோ அதே மாதிரி உச்சத்தில் இருப்பவனுக்கு வந்து பற்றாக்குறையும் இருக்குது, மிச்சம் இருக்கும் பற்றாக்குறையும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். டிஃபிசிட்டும் இருக்குது, எக்ஸஸும் இருக்குன்றத அவர் குமரகுரு அன்பு சொல்கிறார். சரி ஓகே, உள்ளே ட்ராவல் பண்ணும்போது பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய பாடுபொருள் எந்தெந்த தளங்களில் இயங்குது அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ரெண்டு தளங்களில் இயங்குது. சிலியினுடைய தேசிய கவிஞர்னு சொல்லுவாங்க, தென் அமெரிக்கா லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிகளுக்கு பேப்லோ நெருடா அவங்களுக்கு தெரியும். அவருடைய கவிதைகளில் பார்க்கக்கூடிய சாயல்களை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஒன்று வந்து தன்னுணர்வு கவிதைகள், செல்ஃப் ரிலையண்ட்டான ஒரு கவிதைகளை ஒரு பக்கமாக பிரித்து வச்சிட்டாலும், தன்னுணர்வு அல்லது தன்னுணர்ச்சி கவிதைகளை பிரித்து வச்சிட்டாலும், அரசியல் காலத்தில் யுத்த காலத்தில் சமூக அவலங்களுக்கு எதிராக நின்று பேசக்கூடிய சொற்களை வந்து கோர்த்து 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 வச்சுக்கிட்டே இருக்கார். அது நேரடியாக இருக்குது, எளிய மொழியில் இருக்குது. ஒன்று தன்னுணர்ச்சி கவிதைகள் இருக்குது, இன்னொன்று அரசியல் காலத்தில் போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய புறையோடி இருக்கக்கூடிய அவலங்களை வந்து பேசக்கூடிய கவிதைகளாக இருக்கிறது. சில நேரங்களில் அதெல்லாம் யாராலையும் பேச முடியாத விஷயங்களாகவும் இருக்குது. அது தேசிய அளவிலும் இருக்குது, உலக அளவிலும் இருக்குது. பக்கத்து வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் இருந்து உலகின் வந்து கடைசி கண்டமான இருக்கக்கூடிய அண்டார்டிகா கண்டாவில் இருக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தனி மனிதனுடைய பிரச்சனையை பேசக்கூடிய எழுத்துக்களாக நான் குமரகுருவனுடைய அன்புடைய கவிதைகளை பார்க்குறேன். இதுதான் அவருடைய பாடுபொருள். ரெண்டு களத்தில் இயங்குது. ஒன்று சப்ஜெக்டிவாக தன்னுணர்வு கவிதைகள்னு சொல்லலாம், அப்ஜெக்டிவாக இந்த சமகால பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய கண்டெம்பரரியன். உங்களை நான் அப்படி தான் சொல்ல முடியும். நீங்கள் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் பார்த்த, நீங்கள் கண்ட, நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட, நீங்கள் வந்து கேட்டு அழுத, நீங்கள் பார்த்து அழுத விஷயங்களை நிறையா பதிவு பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா பக்கம் 9 வந்து அன்றொரு இரவுன்னு ஒரு கவிதை இருக்குது. அந்த கவிதை வந்து இந்த சமகாலத்தன்மையை வந்து சொல்லக்கூடிய கவிதை. அதுக்கப்புறம் பக்கம் 60 கடவுளை நம்புங்கள்னு ஒரு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கவிதை. 61 ஒரு கவிதை இருக்குது. 42, 43 ஒரு கதைன்னு ஒரு கதை சொல்கிறீங்க. அப்பா வந்து பிள்ளைக்கு சொல்லக்கூடிய ஒரு கதை. அந்த கவிதை வந்து பெரிய விவரணைகள் இருக்கக்கூடிய, அது எல்லாமே வந்து யதார்த்தமாக சமூகத்தினுடைய அவலங்களை பற்றி பேசக்கூடிய கவிதைகள். அப்புறம் 25 பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு கவிதை, விளையாத நிலங்கள் அப்படின்னு ஒரு கவிதை. அந்த விளையாத நிலங்கள் கவிதைகளில் வந்து கடைசியாக வரக்கூடிய இறுதி பகுதியை மட்டும் நான் சொல்கிறேன். எப்படி வந்து ஒரு நிலம் வந்து எப்படி அழித்தொழிக்கப்படுது அப்படின்னு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், 60 பக்கத்தில் ஹைட்ரோ கார்பன் நிலங்கள்னு ஒரு டைரெக்டான ஒரு போயம் வந்து கொண்டு வரீங்க. ஹைட்ரோ கார்பன் நிலங்கள் எல்லாருமே பேப்பரில் படிச்சிருப்போம். அதுக்காக வந்து நெய்வாசல் நெய்தவாசல் கிராமத்தில் எவ்வளோ பேர் வந்து பிரச்சனைகளை வந்து மாட்டிகிட்டு இருந்தாங்க, எவ்வளோ உண்ணாவிரதம் பண்ணாங்கன்றது. அதை வந்து ஒரு சின்ன சுருக்கமான ஒரு கவிதையில் நீங்கள் அதை பதிவு பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட்டு 61 இது வரும். 61 பக்கத்தில் ஹைட்ரோ கார்பன் இங்கிலீஷ்லேயும் வரும், கீழே வந்து ஹைட்ரோ கார்பன் தமிழில் நிலங்கள்னு வரும். அந்த சேர்க்கை நல்லாயிருக்கும். ஆங்கிலத்திலேயே அந்த ஹைட்ரோ கார்பன் எழுதி நிலங்கள் தமிழில் எழுதியிருப்பீங்க. எல்லாருமே ஹைட்ரோ கார்பன் நம்ம வந்து பேப்பரில் படிச்சிருப்போம். அதை அந்த ஆவணப்படுத்தின விதம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதில் கடைசியாக வரும்போது நீங்கள் சொல்லுவீங்க, அறுவடை, இந்த கவிதையை வாசிக்கிறேன். அறுவடை முடிந்த பிறகு காய்ந்து கொண்டிருக்கும் நெற்பயிர்களை காலால் மிதித்து கொண்டிருக்கிறான். ஆக்ரோஷமாக 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 அவனது காலடியில் நெற்பயிர்கள் மறைந்து முதலாளிகள் இருந்தனர். அவ்வளோதான், கடைசியாக முடிக்கிறாங்க. ஆக்ரோஷமாக ஆக்ரோஷமாக நெற்பயிர்களை வந்து மிதிக்கிறாரு. மிதிக்கும்போது அவனது காலடியில் நெற்பயிர்கள் மறைந்து முதலாளிகள் இருந்தனர். ஒரு மெட்டஃபர் பாருங்கள். நெற்பயிர்கள் வந்து அவன் உருவாக்கின விளையின் அவன் உருவாக்கின நெற்பயிர்கள் அவனோட காலடியில் கிடக்கும்போது அவனோட முதலாளியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு குரலாக இந்த கவிதையை நான் பார்க்குறேன். இந்த கேபிட்டலிசம் சொல்லுவாங்க, முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு விவசாயினுடைய குரல் இது. அவனுக்கு எவ்வளோ வலி இருந்தால் அவன் மிதிக்கும்போது சின்ன பிள்ளைங்களாம் வந்து நம்மளை அடிக்கிறவங்கள வேறு ஒரு பொருளாக பாவிச்சுக்கிட்டு நம்மளை வந்து அவங்கள தண்டிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு குழந்தைமைத்தன்மை வந்து கவிதையில் இருக்கணும். அந்த குழந்தைமைத்தன்மையை வந்து உங்கள் கவிதையில் அதில் நான் பார்க்குறேன். நான் இந்த கேபிட்டலிசத்துக்கு எதிராக அதே மாதிரி இம்பீரியலிசம் சொல்லக்கூடிய நில பிரபுத்துவம், நான் அதை படிக்கும்போது நான் வேறு எதையும் நான் நினைக்கலான். கீழ்வெண்மணி சம்பவம் தான் எனக்கு ஞாபகத்தை வந்தது. ஒருவேளை நீங்கள் அதை அவதானிச்சிங்களான்னு தெரில எனக்கு அவ்வளோ. ஏன்னா நான் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவன். நான் வந்து ஒரு எப்படி குமரன் சாமின்ற ஒரு சொல்லக்கூடிய ஒரு குடும்ப பின்னணியிலேருந்து வந்தவன். அதனுடைய வழி எனக்கு தெரியும். ஆக்ரோஷமாக 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 அது மூணு திரும்ப திரும்ப அதை படித்தேன் நான். அதை நீங்கள் 3 அதை நீங்கள் அந்த அலிட்ரேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், திரும்ப திரும்ப அதை போடும்போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கோபம், கவிஞனுக்கே உரிய ஒரு கோபம் அது.
அந்த கவிதை வந்து இது இந்த மாதிரி பின்னாடி வருது. சீர்பிடித்து கொண்டிருக்கும் கொப்புளங்கள்னு ஒரு கவிதை வரும் பின்னாடி. இந்த மாதிரியான கவிதைகள்லாம் பார்க்கும்போது உங்களுடைய சொல்லாடல் முறையில் இதை வச்சு என்னென்னு சொல்லலான்னா, ஒரு யதார்த்தவாதி நீங்கள். எப்படி பாப்லோ நெருடா வந்து ஒரு யதார்த்தவாதியாக தான் நான் உங்களை பார்க்குறேன். உங்களுடைய கவிதைகள் நேரடியான சொற்கள் மூலம் எதிரடியான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு யதார்த்தவாதி. இந்த இடத்துல நீங்கள் நகரா கப்பல் அப்படின்னு ஒரு இது கொண்டு வருவீங்க ஒரு ஒரு கவிதையில். அப்புறம் மத பிசாசுன்னு ஒரு இதை கொண்டு வருவீங்க. இந்த இடத்துல கொண்டு வரும்போது பார்க்கும்போது கிளப் பண்ணும்போது உங்களை எந்த இடத்துல வைக்கலாம்னா, யூ ஆர் ஏ சோஷியலிஸ்ட் ரியாலிஸ்டிக் போயட்டு அப்படின்னு சொல்லலாம். சோஷியலிச யதார்த்தவாத கவிஞராக நான் உங்களை வந்து நான் பார்க்குறேங்க. இது வந்து அரசியல் களத்தில் உங்களோட நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய கவிதைகள். அப்புறம் கும்பரகுரு அன்பு என்ன பண்ணுறாருனா, அவருடைய பேர்லேயே அன்பு இருக்கிறதுனால விளிம்பு நிலை மக்கள் மீது ரொம்ப அன்பாக இருக்கார். பைத்தியக்காரர்கள், விலை மாதர்கள் சொல்ல வேண்டாம், பாலியல் தொழிலாளர்கள், சித்தாள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கவிதையை கூட நீங்கள் வாசிச்சிங்க. சித்தாள்கள், வன்புணர்வு செய்யப்பட்ட குழந்தைகள், கற்பழிக்கப்பட்ட பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விளிம்பு நிலை பெண்கள், இந்த சமூகத்தின் அடித்தளத்தில் அல்லது கடைசி நிலையில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள், பெடலர்ஸ், வியாபாரம் பண்ணுறாங்க, தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது ஒரு கவிதை கூட நான் பின்னாடியாக சொல்கிறேன், அண்ணாந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஸோ இந்த மாதிரி விளிம்பு நிலை மக்களின் பால் வந்து இவர் வந்து ஒரு அன்பாக இருக்கார். அந்த அன்பு எப்படி வெளிப்படுதுனா, ஒரு பைத்தியக்காரனை எப்படி குளிக்க வைக்கிறது, அவனோட ட்ரெஸ் எல்லாம் எப்படி மாற்றுறது, அதுதான் அவருக்கு வருது. அப்போ வருது, பைத்தியக்காரர்களின் கரிபடிந்த உடையை கழுவ வந்து கொண்டு இருக்கிறது, பெய்து கொண்டு இருக்கிறது மழைன்னு சொல்வார். மூணே வரி தான். நான் யோசிப்பேன், நான் பைத்தியக்காரர்கள்லாம் இருக்காங்களா, குளிப்பாங்களா, அவங்களுக்கு எப்படி இந்த ட்ரெஸ்ஸு கிடைக்குது, அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நம்மளால் போடவே முடியாது, எங்கேருந்து தான் வருதோ போட்டுக்கிட்டு வருவாங்க, அவன் குளிச்சானா இல்லையா, அவன் குளிச்சிட்டானா எப்படி இருப்பான் அப்படின்ற அந்த அன்பு, அந்த அந்த பிரியம், அந்த நேசம் ஒரு கவிஞனுக்கு தான் இருக்க முடியும், ஒரு படைப்பாளனுக்கு தான் இருக்க முடியும், ஒரு கலைஞனுக்கு தான் இருக்க முடியும். அந்த அந்த பண்பானது குமரகுரு அன்புடைய அந்த மூன்று வரிகளில் வருது. பைத்தியக்காரர்களின் கரிபடிந்த உடைய கழுவ பெய்து கொண்டிருக்கிறது மழைன்னு. இன்னொன்று சொல்கிறாங்க, நமக்கு மழையில் நனையணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் டெய்லி வேஜஸ்க்கு போகக்கூடிய ஒரு சித்தாள், தினக்கூலிக்காக போகக்கூடிய ஒரு சித்தாள், அவளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லாமல் போயிடக்கூடாதோன்றதுக்காக பாண்டை தலையில் கவிழ்த்தபடி மழைக்கு ஒதுங்க ஓடுகிறாள் சித்தாள். பாண்டை பாண்டுன்னா இங்கே இது, நான் எடுத்தோடனே பாண்டுன்னு படிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. பாண்டைன்னு ஓ பாண்டு இல்லை, வீடு கட்டுற இடத்துல இந்த கொளுத்து இதெல்லாம் வச்சுருப்பாங்களே, பாண்டை தலையில் கவிழ்த்தபடி மழைக்கொதுங்க, அழகாக எழுதிடும், மழைக்கொழுதுங்க ஒதுங்க, ஒதுங்கன்னு தனியாக மழைக்கொதுங்க ஓடுகிறாள் சித்தாள். அடி கிறுக்கு பெண்ணே, நனைந்து தொலை, உனக்காகத்தான் பெய்து கொண்டிருக்குது, உனக்காகத்தான் பெய்யுது இந்த மழை அப்படின்னு முடிச்சிருப்பார். ஒரு கவிஞனுடைய பார்வையில் அவங்க வந்து அதுக்கிடையில் ரெண்டு வரிகளை நான் விட்டுட்டேன், சாரி. உடம்பெல்லாம் சிமெண்ட் துகள்கள், கையெல்லாம் செங்கல் சிவப்பு. கையெல்லாம்னு மாட்டார், கையெல்லாம்னு போட்டிருப்பார், அது நல்லாயிருக்கும், அது ஒரு இடைக்குறை இலக்கணத்தில் வரும் அது. உடம்பெல்லாம் சிமெண்ட் துகள்கள் எங்கே வரும்னா, ஒதுங்க ஓடுகிறாள்ன்றதுக்கு அடுத்து வரும். நான் மறுபடியும் அந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். பாண்டை தலையில் கவிழ்த்தபடி மழைக்கு ஒதுங்க ஓடுகிறாள் சித்தாள். உடம்பெல்லாம் சிமெண்ட் துகள்கள், கையெல்லாம் செங்கல் சிவப்பு. அடி கிறுக்கு பெண்ணே, நனைந்து தொலை, உனக்காகத்தான் பெய்யுது இந்த மழை. அவ்வளோதான், எவ்வளோ அருமையான ஒரு கவிதை. அந்த செங்கல் சிவப்புன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அந்த செங்கல் சிவப்பு ஒரு வகையில் அவங்களுடைய உடலில் இருந்து வெளிப்பட்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு காயத்தினுடைய ரத்தமாக இருக்கலாம். இது சொல்லாமல் சொல்லுதல்னு சொல்லுவாங்க கவிதையில், ஊடகமாக சொல்லுதல், அது இருக்கலாம். அது கவுத்தவொடனே அந்த ஃபுல்லாக ஏற்கனவே அவங்க வந்து சிமெண்ட் துகள்களால் தான் வந்து மூடப்பட்டிருப்பாங்க, அதை கவிழ்த்தவொடனே மறுபடியும் அந்த செங்கல் துகள் படிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த படிதல், அந்த சிமெண்ட்டு துகள்களும், அந்த செடிமெண்டேஷன் ஆஃப் செங்கல் சிவப்பும் ஏற்கனவே இருக்கிறவங்ககிட்ட வந்து பறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே சப்ரஸ் பண்ணவங்கள மேலும் மேலும் சப்ரஸ் பண்ணிகிட்டே தான் இருக்குது இந்த சமூகம் அப்படிங்கிற ஒரு மெட்டஃபராக வந்து பார்த்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு கவித்துவமான, யதார்த்தத்திலேயே வந்து கவித்துவத்தை சொல்லக்கூடிய கவிதைகளாக நான் இது பார்க்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தன்னுணர்வு கவிதையில் ஒரு கவிதையில் வந்து சொல்கிறார், ஒரு இரவு ஒரே நாளில் ஒரு இரவு எப்படி காலமாற்றம் அடைகிறது, அந்த இரவை வந்து எப்படி சொல்கிறாரு, ஓமைகளோட சொல்கிறார். அதுக்கு முன்னாடி சொன்னது தலம் சொன்னேன், பாடுபொருள் சொன்னேன், இப்போ எப்படி சொல்லிகிட்டு இருக்காருன்றதை சொல்லும்போது பார்த்திங்கன்னா, உருண்டு கொண்டிருக்கின்றன இரவுகள் அங்கொன்றும் இங்கொன்றும் என, இரவு எப்படி உருளும், அது கொஞ்சம் அதை கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா இரவு எப்படி உருளும்,
அப்புறம் பார்த்தா உலகமே உருண்டை தான், நம்மளே சுற்றிட்டு தான் இருக்கிறோம். நமக்கு இங்கே இரவு, ஆஸ்திரேலியாவுக்கு அங்கே பகல், அங்கே இரவாக இருக்குமோ இங்கே பகலாக இருக்கும். அப்போ இரவு கண்டிப்பாக உருண்டுக்கிட்டு தான் இருக்குது. அங்கொன்றும் இங்கொன்றும்னா நார்த் போல்லேருந்து சவுத் போல் வரைக்கும் உருண்டுக்கிட்டு தான் இருக்குது, பூமியின் சுழற்சினால், சூரியனுடைய சுழற்சினால். இதை தான் இந்த வரி தான் யாருக்கு வரும்னா கவிஞனுக்கு தான் வரும். இப்போ டிஸ்கவரி இன்வென்ஷன் சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க, இந்த கவிதைக்கு நான் அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, ஜார்ஜ் லூயிஸ் போர்கே அவர் சொல்வார். போர்கே சொல்கிறது என்னென்னா, பொருட்கள் அவை பொருட்களாகவே இருக்கின்றன, ஒரு கவிஞனாக என் வேலை அவற்றை கண்டுபிடிப்பது தான். இது யார்கிட்ட இருக்கும்னா சயின்டிஸ்ட்டு தான் இருக்கும். பொருட்கள் அவை பொருட்களாகவே இருக்கின்றன, என்னுடைய வேலை ஒரு கவிஞனாக அவற்றை கண்டடைவது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டடையும் போது தான் இரவுகள் உருளும், இரவுகள் உருண்டு கொண்டிருக்கின்றன அங்கொன்றும் இங்கொன்றுமாக. சிதறித்தெரிக்கும் இரவுகளை விடியலில் பார்த்திருக்கிறேன், சிதறித்தெரிக்கும் இரவுகளை விடியலில் பார்த்திருக்கிறேன். மணியடித்ததும் ஓடும் பிள்ளைகளைப் போல, துப்பாக்கி சத்தம் கேட்டு பறக்கும் புறாக்களைப் போல. ரெண்டு ஊமையில் கொண்டு வர்றாரு. அந்த இரவு எப்படி போகுது பாருங்கள், மணியடித்ததும் ஓடும் பிள்ளைகளைப் போல அப்படின்னு உடனே டக்குன்னு அப்படியே விடிஞ்சிடும். விடிய சிதறி தெரிக்கும் விடியலைப் போல, அது கவிஞனுடைய பார்வையில் மட்டும்தான் அது அந்த மாதிரியான வேர்ட்ஸ் அந்த சொல்லாடல் வரும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி தன்னுணர்வு கவிதைகளை வந்து சொல்லிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சோஷியலிஸ்ட் ரியலிஸ்டிக்கான போயம்ஸில் சொல்லும்போது கதிர் அறிவாளும் அப்படின்னு வரும், துப்பாக்கி தோட்டாக்கள். உங்களுடைய சொல்லாடலில் வந்து அறிவாள் வரும், துப்பாக்கி வரும், தோட்டா வரும், அணுகுண்டு வரும், அணு ஆயுதம் வரும், ரத்தம் வரும், அடுத்து பார்த்தோன்னா குடல் சரியிறது வரும், வன்புணர்வுன்ற வார்த்தை வரும், அப்புறம் பிரேதம்னு வரும், பிணங்கள்னு வரும். இந்த மாதிரியான அச்சமூட்டக்கூடிய பீதி ஊட்டக்கூடிய வார்த்தைகள்லாம் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு கவிதையிலையும் அது இருக்கும். அது பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி டெரராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கக்கூடிய அதே கவிஞர் பறவை, சிறகு, பூக்கள், புத்தகம். புத்தகம்னு ஒரு புத்தகத்தை ஓப்பன் பண்ண, தன்னைத்தானே புத்தகம் ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு கவிதை வந்து அழகாக சொல்லியிருப்பார். கவிதை படைக்கிறது, கவிதை எப்படி பிரசவம் ஆகுதுன்றது அதை பற்றி சொல்லியிருப்பார். அதான் பறவை, சிறகு, வானம், அப்புறம் புத்தகம், பூக்கள், காஃபி கோப்பை. ஒரு காஃபி கோப்பையை வச்சுக்கிட்டு நான் வராத நாளிலும் சரி, நீ வராத நாளிலும் சரி, நாம் வராத நாளிலும் சரி, காஃபி கோப்பை தன் வாயை திறந்து கொண்டே இருக்க அப்படின்னு முடிச்சுருந்தார். அந்த ஒரு கவிதை, தன்னுணர் கவிதையில் காதல் பற்றி பேசின அந்த ஒரு கவிதை. அப்புறம் வந்து ஒரு அந்த சொல்லாடல் சொல்கிறேன், எப்படி நீங்கள் வந்து ஒரு குரூர அழகியலை பற்றி நீங்கள் பேசிட்டு வரக்கூடிய சொல்லாடல்கள் இருந்தாலும், வாசிப்பின்பத்திற்கு ஈஸ்தட்டிக் சென்ஸ்னு சொல்லக்கூடிய கவிதையில் அழகியலை தரக்கூடிய சொற்களையும் பிரயோகப்படுத்தியிருக்கீங்கன்றதை நான் சொல்கிறேன். ஒரு பசு வந்து முளைக்குச்சின்னு சொல்லுவாங்க, அவர் வந்து கம்புன்னு சொல்கிறார். அதை மாட்டு கொட்டகை கம்பில் கட்டப்பட்டிருக்க கன்றின் பசு வந்து விழிகள் பிதுங்கியபடி மென்றபடி என்னையே உறுத்து பார்த்து கொண்டிருப்பது போல் உன்னை நான் பார்த்ததில்லை அப்படின்னு முடிச்சிருப்பார். எனக்கு தெரிஞ்சு ரெண்டே கவிதை தான் நீங்கள் காதல் கவிதைகள் அதில் எழுதியிருக்கீங்க. நீங்கள் காதலிச்சிட்டீங்களா இல்லையா? ரெண்டே காதல் கவிதை நானும் தேடுறேன். சரி, ரெண்டாவது தொகுப்புன்றதுனால காதல் சரிச்சிட்ருக்குமோ அப்படின்னு நினச்சேன். உங்களை பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் காதலிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களை நிறைய பேர் காதலிச்சிருப்பாங்க. ரைட்டு, ஓகே, வாழ்த்துக்கள். இதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு கவிஞன்கிட்ட வந்து எப்படியும் காதல் இருந்தால் வந்து அதெல்லாம் அதில் மாட்டி சிக்கி தான் சீரழிஞ்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. உண்மைதானே அதுவும் இல்லை. அருண் கொஞ்சம் அழகாக வேறு இருக்காரு, அவருக்கு நிறையா இருக்கும், அவர் கண்டெம்பரரியிலே இருப்பார் நினைக்கிறேன் சமகாலத்தில். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள், நல்லா இருந்தால் சந்தோஷம், அவ்வளோதான் சொல்ல முடியும். ரைட்டு, இந்த மாதிரி சொல்லாடல்களில் வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பு கூட்டக்கூடியது. அதாவது ஒரு வாசகனை வந்து பிளஷர் ஆஃப் த டெக்ஸ்ட்ன்றதை சொல்கிறது என்னென்னா, படிக்கும்போதே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கணும். அந்த வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்குது. இந்த மாதிரி நிறைய கவிதைகளில் வந்து உங்களுடைய அந்த படைப்பு திறனை வந்து வெளிப்படுத்தியிருக்கீங்க. இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப நிறையா வந்து உங்ககிட்ட என்ன இருக்குன்னா, அந்த சோஷியல் ரியலிஸ்டிக் போயம்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பகடி நிறையா இருக்குது. அங்கதம் சட்டேரிக்கல் போயம்ஸ் வந்து இருக்குது. சகோதரி அவங்க, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? அமுதா, அமுதசாந்தி. அவங்க வந்து படித்தாங்க அந்த கடவுளை பற்றி. அந்த கவிதை நல்லது, கடவுளை நம்புங்கள், கடவுளை நம்புங்கள், அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆனால் உங்களையும் நம்புங்கள், ஏனென்றால் கடவுளே உங்களை நம்பித்தானே இருக்கிறார். பிரசங்கம் பண்ணுற மாதிரியே இருக்கா? அது உண்மைதானே. கொரோனா காலத்தில் கடவுளை யார் போய் வணங்கணும், கடவுள் நம்மளை நம்பி இருந்தார், அவருக்கு நைவேத்தியம் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இது
பாவமாக இருந்திருப்பார். அவருக்கான அந்த அலங்காரம் இருந்திருக்காது, அவருக்கான பல்லக்கு தூக்கியிருக்க மாட்டாங்க, அவர் வந்து உற்சவம் வந்திருக்க மாட்டார், அவர் குளிப்பாட்டி கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு கொரோனா தொற்று வந்துடும், நம்மால் வந்து அனுப்பாமல் வந்திருக்காங்க. ஸோ அந்த கடவுள்ன்ற விஷயத்தை வந்து நிறைய இடங்களில் பண்ணிப்பார். அதே மாதிரி தான் ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்போட வா, அப்போ தான் நான் வந்து இதெல்லாம் நம்புவேன் அப்படின்னு வந்து ஒரு கவிதையில் வரும். அந்த கவிதையில் கடைசியாக வருவாங்க, அதுவும் சகோதரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கடவுளே நாத்திகராக மாறிட்டார் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. அப்போனா இந்த சமூகத்தின் மீதான ஒரு தார்மீக கோபம் எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நீதி பரிபாலத்தின் நீதி பரிபாலனம், நீதி வழங்கல் முறையில் கேள்வி கேட்கக்கூடிய அந்த தைரியமான ஒரு இடத்துலேருந்து நீங்கள் அதை வந்து பேசுகிறீங்க. கடைசி கவிதையில் வருவது அதான், துப்பாக்கியில் இருந்த ரகிரேகை வந்து தண்டிக்கப்பட்டவன் கைகளில் இல்லை. அது எவ்வளோ அருமையான வரிகள் பாருங்கள் சகோதரி, நீங்கள் அழகாக வாசிச்சிங்க, எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம ட்ராவல் பண்ண இடத்துல அவங்களும் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு படைப்பாளனுடைய வெற்றி. ஒட்டுமொத்த வாசகர்களையே ஒரே கவிதை வந்து இன்றைக்கும் அப்படியே அசத்தணும். பிரமிழோட இன்றைக்கி பறவையிலிருந்து பிறந்தி சிறகு வந்து காற்றின் தீராத பக்கங்களில் தனது வாழ்வை எழுதி செல்கிறதுன்றது எல்லாருமே சொல்கிறாங்க. நகுலனுடைய ராமச்சந்திரனா என்றேன், ராமச்சந்திரன் என்றார், எந்த ராமச்சந்திரன் என்று நான் கேட்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. இன்றைக்கி எல்லாருக்கும் அது எல்லாராலையும் பேசப்படுது. அதுதான் ஒரு கவிஞனுடைய வெற்றி, அதுதான் ஒரு படைப்பினுடைய வெற்றி, அதுதான் ஒரு ஒரு கவிதனுடைய வெற்றி. அந்த வகையில் நான் சொன்ன அதே அந்த இடத்துல வந்து சிங்க்ரனைஸ் ஆகிறாங்க, கோயின்சர் ஆகிறாங்க. ஸோ இந்த உபரியின் கவிதைகளில் வந்து இந்த வெற்றியை வந்து நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய கவிதைகளை நான் வந்து சொல்ல முடியும். உங்களுடைய கவிதைகளை படிக்கும் பொழுது வந்த என்னுடைய இப்போது நினைவுக்கு வரக்கூடிய மட்டும்தான் நான் சொல்ல முடியுது. இந்த சொல்லாடல்களில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கவிதையாக நான் வந்து பார்க்குறேன். நமக்கு வந்து 2020 சிரியா துருக்கி போர், சிரியாவில் வந்து உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 15 பேர் என்ன பண்ணுறாங்க, படகுல வராங்க. படகுல வரும்பொழுது படகுக்கு வந்து அந்த 15 பேர் இறந்துடுறாங்க. அதில் ஒரு பையன் வந்து இறந்துடுறான், ஒரு குட்டி பையன். அவன் கடற்கரையில் படுத்துட்டுருக்க ஒரு அந்த இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று, காஷ்மீரில் கதுவா மாவட்டத்தில் ஒரு கோயிலில் வந்து 8 சிறுமியை வந்து எல்லாமே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி வச்சு அடைச்சி வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க, கொண்டுட்டாங்க. இந்த ரெண்டு பேரோட பேர் தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது? குட், ஐலான் குர்தி, ஆயிஷா இல்லை, ஆசிஃபா. ஆசிஃபா, ஆயிஷா வந்து அது ரா நடராசனுடைய நாவலேருந்து, ஆயிஷாவும் தனியாக இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் நாம் இப்போ மறந்துட்டோம். இந்த ரெண்டு பேரும் கடவுளுடைய மடியில் படுத்துக்கிட்டு கதை கேட்குறாங்க. குமரகுரு அண்ணனுடைய கவிதையில் கடவுள் மடியில் படுத்து கொண்டிருக்கும் ஆசிஃபாவும் ஐலானும், ஐலானு ஆசிஃபாவுக்கும் ஐலானுக்கும் கதை சொல்லி கொண்டிருக்கிறார் கடவுள். அக்கதை மாந்தர்களின் தூய்மையை கண்டு வியக்கும் பிள்ளைகளை பார்த்து ஆனந்தமாகி இன்னும் இன்னும் கதை சொல்லுகிறார் கடவுள். அத்தனை நீதி கதைகளிலும் அத்தனை நல்லவர்கள், அத்தனை தூய்மையானவர்கள். ஆசிஃபா கேட்கிறாள், இவ்வளவு தூய்மையானவர்களை நீ படைக்கவில்லையே ஏன்? ஐலான் கேட்கிறான், நீதியும் தர்மமும் கதைகளில் மட்டுமே வெல்கிறதே ஏன்? கடவுள் சொல்கிறார், நீங்களெல்லாம் குழந்தைங்க, இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. இவ்வளோதான், நீங்களெல்லாம் குழந்தைகள், இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க கடவுள் சொல்கிறார். இந்த கவிதை வந்து அப்படியே ஒரு இந்த கண்டெம்பரரியனிசம் சொல்லக்கூடிய சமகாலத்தன்மையை, சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சர்வசாதாரணமாக நம்ம கடந்து போயிட்டோம், மறந்து போயிட்டோம். ஆனால் அதை ஆவணப்படுத்துறது யாரோட வேலை? படைப்பாளனோட வேலை, கவிஞனுடைய வேலை. இன்றைக்கும் நீங்கள் வந்து சிலி நாட்டில் போயிட்டு ஆப்லவுனுடைய இதை பார்த்தீங்கன்னா அது வரலாற்றோடு சம்மந்தப்பட்டிருக்கும், நடந்த நிகழ்வுகளோடு சம்மந்தப்பட்டிருக்கும். சில பேர் என்ன சொன்னால், கவிதையில் அட்வைஸ் இருக்கக்கூடாது, சில பேர் வந்து கவிதையில் பிரச்சாரம் இருக்கக்கூடாது, சில பேர் கவிதையில் தத்துவம் வரக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. கவிதை முழுக்க முழுக்க அழகியல் தன்மை வாய்ந்ததாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. மனிதனையும் மக்களையும் சென்று சேராத கவிதை ஒரு கவிதையே இல்லைன்னு நான், அவ்வளோதான். ஏன்னா மனிதனுக்கு தான் நீங்கள் எழுதுறீங்க. அந்த மாதிரியான மனிதனுக்கும் மனிதனையும் மக்களையும் நினைவுபடுத்தக்கூடிய அவர்களுடைய பிரச்சனைகளை, அவர்களுடைய சூழல்களை, அவலங்களை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு ஆவணமாக இந்த உபரியின் கவிதைகளை நான் வந்து பார்க்குறேன். இந்த கவிதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதை, அதை நான் சொன்னேன். அதேமாதிரி நிறைய கவிதைகள் இருக்குது, நீங்களும் அந்த புத்தகங்களை வாங்கி பாருங்கள். ரொம்ப இந்த சொல்லாடல் முறைகள் வந்து சில விஷயங்களை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லாயிருக்குன்ற ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இதை நீங்கள் குறையாக எடுத்துக்கினாலும் ஓகே, அதை பற்றி எனக்கு நான் சொல்லி தான் ஆகணும். ஆசைய ஒரு படைப்பாளனாகவும் நான் அதை பார்த்துட்டேன், ஒரு விமர்சனாகவும் அதை பார்க்கும்பொழுது ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும். சொல்லாடல் முறையில் பார்த்திங்கன்னா நேரடியான சொல் முறை இருக்குதுன்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். ஒரு டைரக்ட் நரேட்டாலஜி இருக்குது. அந்த டைரக்ட் நரேட்டாலஜி பார்த்திங்கன்னா
ஒரு கதை சொல்லல் முறை தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூடகமான சொற்களோ அல்லது அர்த்தம் புரியாத சொற்களோ அல்லது போய் டிக்ஷனரி போட தேட வேண்டிய அல்லது அகராதியை தேட வேண்டிய தெசாரஸ் தேட வேண்டிய சொற்கள் எதுவுமே இல்லைனாலும் நேரடியான சொற்கள் வந்து டைரெக்டாக சொல்லும் பொழுது சில உரைநடைத்தன்மை வாய்ந்தவையாக அமைந்து விடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது உங்களுக்கு ரெண்டாவது தொகுப்பு. எவ்வளோ வந்து நீங்கள் மெட்டஃபோரை யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது உருவகங்களை யூஸ் பண்ணி நீங்கள் பேசக்கூடிய அந்த இரவு பற்றி நீங்கள் ஒரு இது எழுதுவீங்க, அந்த விடியல் அந்த சிதறி தெரிக்கிறதுன்னு சொல்கிறீங்க, அந்த ஒரு மெட்டஃபோர் இருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, தடுமாற்றம் இல்லா தண்டவாளத்தில் நேர்கோட்டில் விழும், நேர்கோட்டில் விழ எத்தனைக்கும் மழைத்துளியை தன் சிறகின் மீது சுமந்து பறத்தலால் சிதறியபடி உடைக்கும் பக்குவம் வாய்க்கும் போது யாரும் பறவை இல்லை அப்படின்வாங்க. இந்த கவிதையை நீங்கள் அப்படி எப்படி திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கணும். அது படிக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதாவது தடுமாற்றம் இல்லாத தண்டவாளத்தில் ஒரே நேர்கோட்டில் விழும் மழைத்துளியை தன் சிறகின் மீது சுமந்தபடி பறத்தலால் சிதறும். அது பறக்கும்போது அந்த மழைத்துளி பட்டு சிறகுலேருந்து இப்படி இப்படி பண்ணும்போது அது தெரிக்கும் இல்லைங்களா. சிறகின் மீது சுமந்து பறத்தலால் சிதறியபடி உடைக்கும் பக்குவம், அந்த ஒரு துளியை உடைக்கிறது எவ்வளோ நுணுக்கமாக போயிருக்கார் பாருங்க. அதுதான் அழகியல். அந்த உடைக்கும் பக்குவம் வாய்க்கும்போது யாரும் பறவை இல்லை. அது முடிக்கும்போது கடைசியாக வந்து என்ன சொல்ல வர்றாருன்னே தெரியாமல் அப்படியே ஒரு ஒரு முழிக்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு அந்த வாசகனை போய் உட்கார வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் கவிதையினுடைய வெற்றி. தட் இஸ் போயம். சொல்லாமல் சொல்லுதல், சுருங்க சொல்லுதல். இதுக்கு ஆப்போசிட்டான சில கவிதைகளை தான் நான் சொல்கிறேன். நேரடியாக உரைநடைத்தன்மை நிறையா இருக்குது, அதிக விவரணைகள் சொல்கிறீங்க. ஏன் நீங்கள் சொல்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். அப்போ தான் புரிந்து கொள்வான். ப்ரெஷர் ஆஃப் த டெக்ஸ்ட் வந்து எங்கே இருக்குனாக்கா, வாசகனை நீங்கள் மனதில் வைத்து தான் நீங்கள் எழுதுறீங்க. சில கவிதைகளுக்கு அது தேவையில்லை. அது இல்லாத கவிதை நீங்கள் வாசகனை மனதில் வச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் இப்போ பேசுகிறேன். தண்டவாளத்தின் ஓரத்தில் இருக்கும் பூக்கள் வந்து அந்த தண்டவாளத்தினுடைய கழிவறை நீரில் வந்து தன் மீது இதை பற்றி பண்ணுறது ஆட்சேபனே பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது பூக்களாக பூத்துக்கிட்டு இருக்குன்றீங்க. சொல்கிறது புரியும் நினைக்கிறோம். உங்கள் கவிதையிலேருந்து தான் சொல்கிறேன் நான். ஸோ அந்த உரைநடைத்தன்மையை கொஞ்சம் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஃபியில் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து டைப் பண்ணி போகிறதா இருக்கட்டும், ட்விட்டரில் குட்டி குட்டியாக போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேச்சு வழக்கில் வரக்கூடியது தான் கவிதையாக இருந்துகிட்ருக்கு. உரைநடைத்தன்மை வந்தது தான் இப்போ கவிதை ஆகிட்டுருக்கு. என்ன கேட்டால் மிகப்பெரிய நவீன கவிதை எதுனாக்கா சங்க இலக்கியத்தில் இருக்க கவிதைகள் மட்டும்தான். என்ன கேட்டால் நான் அதை சொல்லுவேன் நான். அதில் உரைநடைத்தன்மை இருக்காது. அதில் ஃபுல்லாக கவித்துவம் தான் இருந்துகிட்ருக்கும். சந்தம் இருக்கும், ஓசை இருக்கும், நயம் இருக்கும். நம்ம அதெல்லாம் போய் படிச்சுட்டு வந்து எழுதுங்கன்னு சொல்லணும் நான். இந்த மாதிரியான கவிதைகள் இருக்கும்போது கதை சொல்லக்கூடிய, அப்பா பிள்ளைக்கு கதை சொல்லக்கூடிய அந்த உரைநடைத்தன்மை அந்த கவிதையை வந்து கொஞ்சம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் நான். இது ஒன்று. அப்புறம் காக்கை பிரதிகள் பதிப்பத்துலேருந்து யாராவது வந்திருக்காங்களா, வரலைங்களா? ரைட்டு. கொஞ்சம் அவங்க எடிட் பண்ணும்போது கொஞ்சம் சில விஷயங்களை வந்து கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு வேளை நீங்கள் ஐடியில் இருக்கிறதுனால நீங்கள் பிஸியாக இருந்ததுனால அப்படி கொடுத்துட்டு கூட வந்திருப்பீங்க. ஒரு சில வார்த்தைகள் கண்ணீர்களால் அப்படின்னு வரும் உங்களுக்கு. அந்த கண்ணீர்களால்ன்றது அது அது ஒரு பன்மை சொல் அல்ல. கண்ணீர் என்பதே ஒரு பன்மை சொல் தான். நம்ம ஆனால் அதெல்லாம் இப்போ அவை என்பது ஒரு சிங்குலரும் அவைகள் என்பதும் ப்ளூரல் அப்படின்றோம். அவை என்பதே பன்மை தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் திருவிழாவிற்குள் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் அப்படியே திருவிழாக்குள் அப்படின்னு போட்டிருப்பீங்க. நான் உங்களுடைய வரிகளை ஒன்று ஒன்றும் படித்ததுனால நான் சொல்கிறேன். அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். வழக்கம் போல் நான் எல்லா கவிஞர்களும் சொல்கிறது என்னென்னா, அந்த ஓர் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓர் உபரியின் கவிதைகள் தான் அது வரணும். அதேமாதிரி ஓர் இரவு தான் அண்ணா எழுதியிருக்காரு. நீங்கள் ஒரு இரவு அப்படின்னு நீங்கள் அன்று ஒரு இரவுன்னு வரும். அது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இது வந்து 400 நல்லதை சொல்லிவிட்டு 4 நல்லதல்லாதை சொன்னாக்கா இவர் வந்து பயங்கரமாக க்ரிட்டிசைஸ் பண்ணுறாரு, இவரை கூப்பிடவே கூடாதுன்னு ஒரு ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அருண் இப்போ சொல்கிறேன் நான், அதை நான் ரகசியம் சொல்கிறேன் இல்லைங்களா. அவர் யாருமே எங்களுக்கு தெரியாது. தெரியாத ஒருத்தரை நாங்கள் கூப்பிட்டு வந்து நாங்கள் ஏதாவது கிழிக்குன்னு கிழிச்சிட்டா அவர் பாவம், அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு தான் சொல்லிட்டு வந்தார். இல்லை நான் வந்து என்னோடய சஜஷனை சொல்கிறேன். இந்த மாதிரியான அந்த நரேஷன் வந்து அவங்களோட சொல்லாட முறையை பார்த்துக்கோங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கனாக்கா நீங்கள் அந்த சுருங்க சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் நான் பார்த்து, ரிப்பீட்டடாக வந்து கடவுளை பற்றி 3 கவிதைகளை சொல்லியிருக்கீங்க. நீதிபதிகளை பற்றி, நீதி பரிபாலனத்தை பற்றி ஒரு 3 கவிதைகளை சொல்லியிருக்கீங்க. எல்லாமே கிளப் பண்ணி ஒரே கவிதையாக கொண்டு வரலாம் சரிங்களா. அந்த மாதிரியான டெக்ஸ்ட் எடிட்டிங் ஒர்க்கில் பண்ணிங்கன்னா அடுத்த தொகுப்பில் நீங்கள் இதை விட முழு வீச்சில் நல்லபடியாக வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் ஒரு கவிதை தொகுப்பு படிப்பதற்கு இந்த வாய்ப்பு கொடுத்த குமரகுரு அன்புக்கும் வாசகசாலை நண்பர்களுக்கும் வேல்கண்ணனுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் நன்றிகளும் வாழ்த்துக்கள். நன்றி.